Hi friends, இன்னைக்கு பிரியா சசி சேனல்ல ஹைதராபாத் தம் பிரியாணி சிக்கன் தம் பிரியாணி பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் 1 kg வந்து சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான மசாலா கொஞ்சம் பட்டை, கிராம்பு, அதுக்கு அப்புறம் அந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கும் இல்லையா ஜாஜி பூ, அதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டார் அன்னாச்சி இதை வச்சிருக்கேன். இது வந்து கரம் மசாலா பவுடர். இதுல கொஞ்சம் வந்து ஷாஜிராவும் 4 ஏலக்காய் வச்சிருக்கேன். இதெல்லாமே போட்டு கறியில் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தயிர் வந்து 1/4 கப் தயிர் வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள் வந்து 2 டேபிள்ஸ்பூன், ஃபுல் டேபிள்ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தான், தனியா மிளகாய் கலந்த மிளகாய்த்தூள். 2 டேபிள்ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1 லெமன் வந்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி. ஓகே, இதெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஊற வைக்கணும். ஸோ ஊற வைக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அரிசி வந்து நான் 4 கிளாஸ் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். 4 டம்ளர், இந்த டம்ளரில் 4 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அரிசியோட இதை வந்து கொதிக்க வைக்கிறதுக்காக மசாலா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பிரிஞ்சி இலை, கிராம்பு, கொஞ்சம் ஷாஜீரா, ஆரஞ்சு கலரில் இருக்கிற இந்த ஜாஜிப்பூ, 4 ஏலக்காய், அதுக்கப்புறம் ஸ்டார் எண்ணாச்சி, அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டை. இது வந்து அரிசி வந்து 1 ஹவருக்கு முன்னாடி, இது ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும். ஸோ இது 1 ஹவர் இது வந்து 2 ஹவர்ஸ் ஊற வைக்கணும். அதுக்குள்ளே இந்த 1 ஹவர் இது ஊறினா போதும். ஊறினப்புறம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த மசாலா போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு அந்த கொதி வரும்போது அரிசி போட்டுடலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இதை இதை வந்து குக்கரில் நம்ம 3 விசில் வச்சு எடுத்துக்க வேண்டியது. ஃபஸ்ட்டு இதை எப்படி ஊற வைக்கலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, எந்த தேவையான அளவுக்கு எவ்வளோ உப்போ அந்த உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், 1 டேபிள்ஸ்பூன் நான் உப்பு போட்டிருக்கேன். இதோட கரம் மசாலா, கரம் மசாலா வந்து 1/4 டீஸ்பூன் இருந்தால் போதும், ரொம்ப கரம் மசாலா வேண்டாம். அதுக்கு மசாலா ஐட்டம், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 லெமன் ஜூஸ், தயிர் 1/4 கப், கொத்தமல்லி, புதினா, அவ்வளோதான். இது நல்லா கலந்து கொஞ்சம் நல்லா ஊறணும். ஓகே, நல்லா கலந்து வச்சாச்சு. இது 2 மணி நேரம் ஊறட்டும். ஊறினப்புறம் பார்க்கலாம். இப்போ 1 ஹவர் ஆச்சு, இதுக்குள்ளே ஊறி 1 ஹவர் ஆகிட்டுருக்கு. ஸோ மீதி இன்னும் 1 ஹவர் இருக்குது. ஸோ இந்த 1 ஹவரில் இது வந்து நல்லா ஊறட்டும். அரிசி நல்லா வாஷ் பண்ணி 1 ஹவர் ஊற வச்சிடலாம். நல்லா வாஷ் பண்ணியாச்சு, ஊற வைக்கலாம். 1 ஹவர் ஊற வைக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்லைன்னா 1/2 ஹவர் ஊறினா கூட போதும். 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இந்த கறி ஃபுல்லாமே அந்த மசாலாவில் நல்லா ஊறிருக்கு. அதே மாதிரி 1 மணி நேரம் அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையானது வந்து வெங்காயம் வந்து 1 மீடியம் சைஸில், 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி தக்காளியும் 3 மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வந்து நீங்கள் 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் பசங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் லைட்டாக கீறி போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ வந்து இதை நல்லா வெங்காயத்தை 1/2 வெங்காயம் வந்து நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து சாப்பாடு வந்து இந்த வடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்கேன் தண்ணி ஸ்டார்ட் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நல்லா கொதி வந்ததுமே இந்த மசாலா ஃபுல்லுமே அதில் எடுத்து போட்டுட்டு நல்லா கொதி வந்தப்புறம் இந்த அரிசியை போட்டுடலாம். இந்த அரிசி போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் போட்டுடலாம், நல்லா கொதி வரட்டும். இப்போது இதில் வந்து 4 டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றுறேன். நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா எதுவும் போட வேண்டாம். கறி வந்து ஆல்ரெடி மசாலாவில் தான் ஊறியிருக்கு. அது அப்படியே வந்து நல்லா வதக்கிட்டு குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில் வைக்க போகிறேன்.
சப்போஸ் நீங்கள் வந்து குக்கரில் தனியாக வேக வைக்கல அப்படின்னா, நீங்கள் ஒரு பாத்திரத்தில் அடி கனமாக இருக்கிற பாத்திரத்தில் நீங்கள் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து கறியை நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணுங்கள். நான் வந்து எனக்கு கொஞ்சம் வேகத்துக்கு லேட் ஆகும், அதனால் குக்கர்லேயே வச்சுட்டு ஒரு 3 விசில் நான் குக்கரில் வைக்க போகிறேன். முதல்ல வந்து கொஞ்சம் முந்திரியை வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். சும்மா ரிச்னஸ்க்காக தான், உங்களுக்கு வேணும்னா வறுத்துக்கோங்க, இல்லைன்னா வேணால், என் பசங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் பிரியாணி சாப்பிட்றத விட இந்த முந்திரி தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சமாக அதில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. முந்திரி நல்லா வறுத்து வச்சாச்சு. இப்போது இதில் இருக்க பாதி வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் கோல்டன் எல்லோ கலர் வரும்போது எடுத்துடலாம். ஸோ ரொம்ப தீஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது வெங்காயம். ஸோ இதை போட்டுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இங்கே நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன், 1 டேபிள்ஸ்பூன் அளவு உப்பு போடுறேன். இப்போ இதில் அரிசி போட்டுட்டு ஒரு 75% வந்து வெந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு 7 நிமிஷம் வெந்தால் போதும். அரிசி எல்லாம் போட்டாச்சு. இப்போது ஹை ஃப்ளேமில் ஒரு 70% 70-75% நல்லா வேகட்டும். இல்லாட்டி ஒரு 7 நிமிஷம் டைம் வச்சு வெந்துக்கலாம். பாருங்கள், நல்ல வெங்காயம் வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் பாதி எடுத்து வச்சிடலாம். பாதி வெங்காயம் எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் இருக்க வெங்காயத்தில் இந்த தக்காளி பச்சை மிளகாய் ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கிட்டோம். பாதி வந்துட்டுருக்கு அரிசி சாப்பாடு. இப்போ இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றுறேன். பாருங்கள், இது நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகணும். இது மாதிரி ஆனப்புறம் இந்த ஊற வச்சுருக்க இந்த கறியை இதில் போட்டுடலாம். பாருங்கள், கறி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கணும். மீடியம் ஃப்ளேமில் போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த மசாலா இருக்கிறதுனால ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இது வேக வச்சா போதும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் இது வடிச்சுட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். நல்ல ஒரு 10 நிமிஷம் வதங்கியாச்சு. இப்போ இந்த தண்ணி ஊற்றிடலாம். ஒரு தடவை கலந்துட்டு ஒரு 3 விசில் வச்சுட்டு எடுத்துடலாம். நல்லா தண்ணி ஊற்றி வதக்கியாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சுட்டு எடுக்கலாம். குக்கர் 3 விசில் வந்தாச்சு, ஸ்டீம் இறங்கியாச்சு. அது பக்கத்தில் நான் வந்து ஒரு பேன், இந்த தோசைக்கல் வச்சு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம தம் போடுறதுக்காக இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது கிரேவி எல்லாமே. இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு வந்து அந்த கிரேவி சிக்கனை வந்து ஃபஸ்ட்டு இதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் அரிசி மேலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி புதினா தழை இது போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம், அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கிரேவி கொஞ்சமாக லைட்டாக கிரேவி மேலே போட்டுடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் சாப்பாடு போட்டுட்டு ஒயிட் ரைஸ் மேலே போட்டுட்டு அந்த இது வெங்காயத்தையும் புதினா கொத்தமல்லி போட்டுட்டு மேலே வந்து டெக்கரேஷனுக்காக நான் கொஞ்சோண்டு குங்குமப்பூ வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது மேலே வந்து கலருக்காக போட்டுக்கலாம். மேலே டெக்கரேஷனுக்காக முந்திரியும் சேர்த்துடலாம். வாங்க எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். ஃபுல்லுமே போட்டாச்சு. உள்ளே கிரேவி கொஞ்சம் இருக்குது. அரிசி போட்டுட்டு செகண்ட் லேயர் போடும்போது அந்த கிரேவி ஊற்றிடலாம். இப்போ நெக்ஸ்ட் லேயர் சாப்பாடு போட்டுடலாம், ஒயிட் ரைஸ். இதை அப்படியே எடுத்து போடுறத விட இந்த மாதிரி தள்ளி விட்டிங்கன்னா உங்களுக்கு உடையாமல் வரும். பாதி சாப்பாடு போட்டுடலாம் ஒரு லேயர் ஃபுல்லாக. இப்போ இதில் இந்த வெங்காயத்தை கொஞ்சம் போட்டுக்கலாம். பாதி வெங்காயம், கொத்தமல்லி, நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துடலாம். இதுக்கு மேலே இந்த கிரேவி
மறுபடியும் ரைஸ் இப்போ செகண்ட் லேயர் போட்டாச்சு இப்போ இதல மீதி இருக்கிற வெங்காயம் पुदीना कोत्तमल्लि इदुक्कु मेल इंद कुंकुमपू ऊत्तिरुक्कर इंद तण्णि इंद मीदि इरुक्कर ग्रेवि अप्पडि ऊत्तिरलाम इप्पो रेंडु टेबल स्पून वंदु नेय ऊत्तिक्कलाम अवलोदान फ्रेंड्स दम पोट्टुट्टु 15 मिनट्स नल्ला दम्ल इरुक्कट्टुम போட்டர 15 मिनिट्स ஆயிடுச்சு பாருங்க க்ளோஸ் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணிட்டு பார்க்கலாம் 10 நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் நல்லா இருக்கு பாருங்க प्लेटे मत काटा ना ग्रेविया तीम ना ड्रई आरसी ना उद्रिया और प्लेट मतटेंटे फ्रेंड्स सूपरान हैदराबाद चिकन दम बिरयानी रेडी आज இது சூப்பரா டேஸ்டா ரொம்ப நல்லா இருக்கு சிம்பிளான இன்கிரிடியன்ஸ் தான் நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு நான் சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேன் அதுக்கு அப்புறம் தயிர் பச்சடி இதோட காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எப்பவும் சொல்ற மாதிரி பிரியா சசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா பெல் பட்டனும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் அவ்வளவுதான் फ्रेंड्स எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க பை